இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதறதா இருக்காங்க. ரெண்டு வருஷம் தடைக்கு அப்புறம் இந்த ரெண்டு அணியும் மோதறதா இருக்கிறதுனால ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த மேட்சுக்கு ஏற்பட்டிருக்கு. அணிக்கு மூணு பேரை தக்க வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே அணியில் தோனி, ரெய்னா, ஜடேஜா மூணு பேரும் தக்க வச்சுருக்காங்க. மேலும் அவங்களோட அணிக்கு தேவையான வீரர்களை ஏலத்தில் இருக்கிறதா இருக்காங்க. எந்த அணிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகிட்ட இருக்குது அப்படின்னா, எட்டு வருஷமாக அவங்க கேப்டன் தோனியாக தான் இருந்திருக்காங்க, வேறு கேப்டன் இல்லை. இதே மற்ற அணிகளில் ஒவ்வொரு ஆண்டும் வேறு கேப்டன் வேறு பயிற்சியாளர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஏலத்தில் எந்த வீரர்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அஸ்வின், மெக்கலம், பிராவோ, டுப்ளேசிஸ் இந்த நான்கு பேரும் சிஎஸ்கே டீமுக்காண்டி ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு வராங்க. இந்த வருஷமும் இவங்க சிஎஸ்கே டீமில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய விருப்பம். நிருபர்கள்ட்ட தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஸ்வினை நாங்கள் கண்டிப்பாக சென்னைக்கு வாங்குவோம் அப்படின்னு நிருபர்கள்ட்ட பேசி முடிச்சிருக்காங்க. பிராவோ, மெக்கலம், டுப்ளேசிஸ் இந்த மூவரில் ரெண்டு பேர்த்த தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் பவுலர்களாக உமேஷ் யாதவ், ஜெயதேவ், முகமது, பசில் தம்பி இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.